விஸ்திரு விஸ்திருதாசின்னா தன்னுடைய சுரூபத்தை பல நிமிஷம் நீ விஸ்தரிச்சுருக்க அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம். பல நிமிஷம்னா எப்படி அப்படிங்கிட்டவனாக்க திருவாவணி மண்டலத்தில் சிம்மாசனமாக நீ இருக்க பெருமாளுக்கு. அது ராமன் அவதரிக்கிற காலத்தில் ராமனுக்கு அது பாதுகையாக இருந்துட்டு அவனுக்கு உத்தாசம் பண்ணுறேன். அதே சமயம் தம்பி லட்சுமணனாகவும் இருந்து உத்தாசம் பண்ணுறேன். நீ கிருஷ்ண அவதாரத்தில் நந்தகோபுரத்துக்கு கொண்டு போய் விட காலத்தில் கொடையாக மழை பெஞ்சுது. அப்போ கொடையாக இருந்து கிருஷ்ணனுக்கு கொடையாக இருந்தே. அப்போ அண்ணன் பலராமனாக அவதரித்து அவருக்கு உத்தாசம் பண்ணேன். திருப்பார்கடலில் இருக்கிற இது சயனமாக ஆதிசேட சயனமாக திருப்பார்கடலில் இருந்தேன். இப்படியாக விஸ்வராஜனா பலவிதமான ரூபத்தை நீ எடுக்கிறவளாக இருக்க உன் பெருமையை உலகிற்கு நீ காட்டுற. கடைசியாக சுவாமி தேசியன் தன்னை பற்றி சாதிக்கிறார். இப்போ நான் இப்படி ஒன்னால் நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டோம்னாக்க சீசம் வேதன கர்ம கிருத்து ருத்த தைரிய ஸ்புடகா சியாம் அப்படிங்கிறார். சீசம் வேதனை எனக்கு எல்லாரும் என்ன பண்ண போகிறா, கடைசி காலத்தில் நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவார். அதே மாதிரி ஏதோ தேக அவசானேமாம் துத்வாதம் பிராபயஸ்வயம் என்று தேக அவசானத்தில் எனக்கு மோட்சத்தை கொடுக்குன்னு நானும் ஒன்றை பிரார்த்திச்சுட்டே இருக்கேன். அந்த ஸ்ரீ இருக்கே, அதாவது மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமி இருக்கேன், அந்த மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமியை பெறுவதில் என்னென்ன உபாயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பக்தி பிரபத்தி உபாயங்கள்லாம் பண்ணணும். கர்ம கருத்து அதுக்கு தகுந்தமான உத்தம காரியமான காரியங்கள் எல்லாம் பக்தி பிரபத்தி ஆகியெல்லாம் செய்துட்டு வந்து அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால் நான் இப்பொழுது ஒரு 26 பண்ணி உத்தரகிருத்தியமாக எம்பெருமானுக்கு வேண்டிய கைங்கரங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு அவனையே தியானம் பண்ணிட்டு நான் இப்போது இருந்துட்டு இருக்கேன். அப்போ அதனால் எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்கே நான் இப்போ வளர்ந்து இருக்கேன். நான் அதாவது என்ன வளர்ச்சி அப்படின்னாக்கே மோட்சம் கிடைக்கவோ கிடைக்காதோ அப்படிங்கிற கவலை இல்லை. எனக்கு தைரியம் தான் வளர்ந்துருக்கு. தெரிஞ்சால் நிச்சயமான ஒரு தைரியம் இருக்குது. பாதுகாதேவனுடைய அனுகிரகத்தினால தேவாசானத்தில் நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் என்று அந்த தைரியத்தினால நான் எப்படி இருக்கேன், ஸ்புடகா தெளிவாக இருக்கேன், பிரகாசிக்கிறேன். இப்பொழுது சுவாமி தேசியனுடைய திருவமண்டலத்தை சேவித்தா நல்ல கலையோடு சேவை சாதிக்கிறார். ஏன் மனசில் ஹிரதயம் சந்தோஷம் இருந்தனாக்க முகமும் தெளிவாக இருக்கும். அதனால் நான் எப்பொழுதும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக பாதுகாதியினுடைய அனுகிரகத்தினால தேக அவசானத்தில் எனக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும் என்று சந்தோஷத்தோடு நானும் பூரித்து சொட்டமாக தெளிவாக கவலை இல்லாமல் இருந்துருக்கேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமியின் சாதிக்கிறபடி. இந்த ஸ்லோகத்தில் ஒரு அழகான சக்கரபந்தம், அஷ்டார சக்கரபந்தம்னு பேர். அதாவது 8 ஆரங்களோடு கூடின சக்கரபந்தம் இதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சாதிக்கிறார்கள். அதோட கூட இதில் சுவாமியினுடைய திருநாமம், சுவாமியினுடைய விருது, சுவாமியினுடைய பண்ண பதுவாசனங்கள், இந்த காரியத்தை பண்ணாரோ இல்லையோ இந்த காரியத்தை பண்ணார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஸ்லோகம், குட்டி ஸ்லோகம் இதுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. என்ன அமைஞ்சிருக்கு இந்த மந்திரத்துக்குள்ளே அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடநாசேன வேதாந்தாச்சாரிய தாவதாம் கவிவாதி மிருகேந்திரேன கிருதாபாதாவணி ஸ்துதி ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடநாசேன அப்படிங்கிற வேங்கடநாதன் பெருமாளுடைய ஆச்சாரியனுடைய திருநாமம் இதில் அமைஞ்சிருக்கு. வேதாந்த ஆச்சாரியதாவதாம் வேதாந்தாச்சாரியன் அவருக்கு விருது ரங்கநாதன் கொடுத்தது, அந்த விருதும் இதில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் கவிவாதி மிருகேந்திரேன கவி கவிதாரிக சிம்மன் பேர். அதனால் கவிகாதி கவிதாரிக்க மிருகேந்திரங்கிற சொல்லும் இதில் அமைஞ்சிருக்கு. கிருதா பாதா அவனி ஸ்துதி அவர் பண்ணவர் பாதுகாசரங்கிற ஸ்தோத்திரத்தை அவர் பண்ணார் அப்படின்னு இவ்வளவு விஷயமும் அடங்கின ஒரு சின்ன ஸ்லோகமும் சக்கரபந்தத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு. இப்பேற்ற அழகான அஷ்டார சக்கரபந்தத்தை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அமைத்திருக்கிறபடி. இந்த சக்கரஹர பந்தம், அஷ்டார சக்கரஹர சக்கர பந்தம் இருக்கேன், இது டிடி சுவாமியுடைய புத்தகத்தில் கடைசியில் இந்த பந்தத்தை அமைச்சு படம் போட்டிருக்கா. அதை பார்த்தா எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அதை கனகபீட நிவிஷ்டதனுஸ்ததா சுமதிதாயி நிஜானுபவஸ்திதா
விதிசிவ பிரமுகைர் அபிவந்திதா விஜயதே ரகுபுங்கவ பாதுகா. ஸ்லோகம் 943. கனகபீட நிவிஷ்டதனு ததா சுமதிதாயி நிஜானுபவஸ்திதா விதிசிவ பிரமுகைஹி அபிவந்திதா விஜயதே ரகுபுங்கவ பாதுகா. ஸ்லோகம் 943. சதா அந்த காலத்தில், எந்த காலம் அப்படின்னா, நந்தி கிராமத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து பாதுகா ராகிணியாக நாட்டை ஆண்டாள் தலைவர், அந்த காலத்தில் எப்படி இருந்த கனகபீட நிமிஷ்டதனு, கனகபீடம் தங்க சிம்மாசனம், அந்த தங்க சிம்மாசனத்தில் நீ அமர்ந்திருந்து அழகாக எல்லாருக்கும் சேவை சாதித்தாய். சுமதிதாய் நிஜ அனுபவ ஸ்மிருதா. அதோட கூட சிம்மாசனத்தில் காலத்தில் உன்னை விழுந்து ஆளாரை வந்து சேவித்து உன் இடத்துல தினந்தோறும் வணங்கி உன்னை தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, அப்படி அவளை அடிக்கடி பாதுகா செய்வ சேவிக்கிறதும் பார்க்கறதும் அவள் வீட்டிலேயே ஈடுபாடு உள்ளவளாக யார் இருக்காளோ அவளுக்குலாம் நீ என்ன பண்ணுற, தொஜா அனுபவ ஸ்மிருதா, அவளை பற்றி நினைக்கிறது, அவளுக்கு அவளுடைய அனுபவத்தெல்லாம் தான் இந்த ராஜ்யத்தில் இருக்க முடியாது, எப்படி ராஜ்யத்தை ஆண்டாங்கிற விஷயத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறது, அதெல்லாம் நினச்சி பார்க்கறது, இப்படி எல்லாம் பாதுகாட்சியத்தில் விட்டுவிட்டு இருந்தாலே ஆகியும் அவர்களுக்கெல்லாம் சுமதிதாயி நல்ல புத்தியை கொடுக்குறா. ஆக பாதுகா தியானம் பண்ணுறவள் வளவாளுக்கு நல்ல புத்தி கிடைக்கிறது, அப்படி புத்தியை கொடுக்கிறவளாக நீ இருக்கிறாய். இன்னும் எப்படி இருக்க, விதி சிவ பிரமுகைஹி அபிவந்திதா பாதுகா தேவி, இங்கே சிம்மாசனத்தில் இருந்துகிற காலத்திலையும் கூட அப்பவும் பிறருக்கு தெரியாமல் பிரம்மா ருத்ரன் இந்திரன் இவெல்லாம் வந்து தேவதைகள்லாம் அப்பப்போ வந்து சுவாமிகளை வந்து பாதுகா தேவியை சேவிக்கிறதும் ஸ்தோத்திரம் பண்ணுறதும் அப்படியெல்லாம் இருந்திருக்கான். அதனால் பாதுகா தேவி நீ எப்பேற்பட்டவ அப்படின்னுட்டா, ரகுபுங்கவ பாதுகா விஜயதே, இப்படி ராம பாதுகையான நீ விஜயதே உண்மை மேன்மையுடன் வழங்குகிறாய், ஆக உனக்கு பராக் ஜெயம் வெற்றி அப்படி என்று அந்த பாதுகா தேவியை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் சுவாமி தேசியன். இந்த இடத்துல இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகமும் சேர்ந்து கோமத்திரிகாவந்தம் அமைச்சிருக்கார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தின் கீழே அடுத்த ஸ்லோகத்தையும் எழுத வேண்டியது. வீட்டு நாலு வரியமாக சேர்த்து பார்த்தோம்னா அதில் கோமத்திரிகாவந்தம் என்கிற பந்தம் அமைஞ்சிருக்கு என்று சொல்லப்படுகிறது. தீன கோபீஜனி க்ளிஷ்ட பீனுத்சதா ராமபாதாவணி சுவானுபவசிதா எதிமே வசியம் உத்தார பாவசிதா தேஜசா தேன குஷ்டிங்கதா பாலிகா. ஸ்லோகம் 944. தீன கோபீஜனி க்ளிஷ்ட பீனுத்சதா ராமபாதாவணி சுவானுபாவசிதா எதிமே வசியம் உத்தார பாவசிதா தேஜசா தேன குஷ்டிங்கதா பாலிகா. ராமபாதாவணி, ராமனுடைய பாதுகா தேவியே, நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா, தீன கோபீஜனி கிருஷ்டி பீனுத்து. தீன கோபீஜனி, தீன கோபி தீனர்களான ரொம்ப எளியவர்களாக சாய்ந்த ஜாதியராக இருந்த கோபஸ்திரிகள் இருக்காள, அவளுக்கெல்லாம் நீ என்ன பண்ண, ஜனி கிருஷ்ட பீனுத்து. ஜனி கிருஷ்ணனா கிளேசம், ஜனி பிறவினால் ஏற்படக்கூடியது, அடிக்கடி பிறக்கிறதும் சாகிறதுமா இருக்கும், நான் இந்த பிறவி இருக்கேன், இந்த பிறவியெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நீ போக்கினாய். ஆக அங்கே இருக்கும் நான் இடைச்சுமார்களுக்கு எல்லாருக்கும் நீ மோட்சத்தையே அளித்தாய். கிருஷ்ட தீனுது, இன்னும் அவளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களெல்லாம் போக்கினாய். இந்திரனால் மழையை பொழிஞ்சு இந்திரன் கஷ்டப்படுத்தினான். கம்சன் அப்பப்போ அரக்கர்களெல்லாம் அனுப்பிச்சு மாறு வேஷத்தில் இவளை கஷ்டப்படுத்தினான். அப்போ ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீ போக்கினவள். இன்னும் பெறப்பட்டவள் சுவானுபாவஸ்திதான், நீ எப்பொழுதும் தன்னுடைய பெருமையிலேயே நிற்கிறாய்.
இன்னொருத்தர் அண்டி நீ இல்லை என்று உன்னுடைய பெருமையினாலே நீ பிரகாசமாக விளங்குகிறாய். நீ ஏதுமே வைஷ்யம் உத்தார பாவஸ்ரிதான் நீ எப்பேற்பட்டவள் அப்படிங்கட்டுவோனாக்கே எல்லோரையும் ஒய்விக்கும் தன்மையுடையவள். நீ தெரிஞ்ச ஆறாறு பாதுகாதி வேறு யாராலும் அவளெல்லாம் இந்த ஜென்மத்தை விட்டு நல்ல கடைசி காலத்தில் தேகாவசானத்தில் மோட்சத்தை அடைகிறார்கள். ஆக இப்படியாக எல்லாரையும் ஒய்விக்கும்படியாக நீ பண்ணுகிறாய். ஆக உன்னுடைய தேஜஸினால நீ குத்திங்கிறதாபாலிகா நீ பிரகாசத்தை அடைஞ்சிருக்கிறாய். ஆக பாதுகாதேவி தான் பண்ணக்கூடிய தன்னுடைய காரியங்களால் பலருக்கு பண்ணக்கூடிய அனுகிரகத்தினால நீ நல்லா பிரகாசிக்கிறாய். அப்பேற்பட்ட பாதுகா தேவி நீ எனக்கு பாலிகா எனக்கு ரட்சகியாக நீ இருக்க வேண்டும். பாதுகா தேவி நீயே எனக்கு சர்வரட்சகி உன்னை விட்டால் எனக்கு வேற கதி இல்லை என்று பாதுகா தேவியை சுவாமி தேசிகன் பிரார்த்தித்தபடி இந்த ஸ்லோகமும் முன் ஸ்லோகமும் சேர்த்து கோமுத்திரிகா பந்தம் என்கிற பந்தத்தை அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தாமனராகிருத தாமசலோகாம் தாதுருமுகைர் வினதா நிஜதாசைஹி பாபமசேஷமபாகுருஷேமே பாது விபூஷித ராகவ பாதா. ஸ்லோகம் 945. தாமனராகிருத தாமசலோகாம் தாதுருமுகைர் வினதா நிஜதாசைஹி பாபமசேஷமபாகுருஷேமே பாது விபூஷித ராகவ பாதா. தாம நிராகிருத தாமசலோகா பாது என் பாதுகையே என் பாதுகா தேவியே நீ பெயர்பட்டவள் தாம நிராகிருத தாமசலோகா. தாமன்னா உன்னுடைய தேஜஸ். உன்னுடைய தேஜஸ்னாலேயே நீ என்ன பண்ணியிருக்க அந்த தாமசலோகா அப்படின்னா தாமசலோகம்னா தம்மோகுணமுடையவர்களான அசுரர்கள் அவர்களெல்லாம் நிராகரிச்சிருக்கேன். அதாவது அசுர சுவாவம் உடையவர்களெல்லாம் வென்று கார்த்திகர்களெல்லாம் நீ காப்பாற்றிருக்கே அப்படின்னு அர்த்தம். இன்னொரு நிமிஷம் அர்த்தம் சொல்லலாம். தாம நிராகிருத தாமசலோகம் மக்கள் இடத்துல இருக்கும்படியான தமோகுணம் இருக்கேன். உன்னை வந்து சேவிச்சாலெல்லாம் அவளுடைய தமோகுணத்தெல்லாம் போக்கி அவள்லாம் சாத்திக குணம் உள்ளவளாக நீ ஆக்கி விடுகிறாய். நப்பேற்பட்டவள் நீ நெப்பேற்பட்டவள் நிஜதாசைஹி தாதுர்முகேர் வினதா நிஜதாசைஹி நிஜதாசைஹி உனக்கு உனக்கு அடிமையாக இருக்கா. செஞ்ச பிரம்மருத்ராதிகள்லாம் உனக்கு அடிமையாக வந்து உனக்கு கைங்கறி பண்ணின்னு இருக்கா. அப்போ ஏற்பட்ட உனக்கு அடிமையெல்லாம் இருக்க முடியாத தாதுருமுகைஹி பிரம்மருத்ரேந்திரன் அவர்களாலே வினதா எப்பொழுதும் வணங்கப்பட்டவர்களாக இருக்கா. இப்போ பார்த்தாலும் அவள் வந்து உன்னை சேவை செய்து உன்னுடைய ஏவல் தேவைகளெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அப்பேற்ற பெருமுடையவள் நீ பாபம் அசேஷம் அபா குரு சேமே பாது விபூஷித ராகவ பாதாம். நீ எப்பேற்பட்டவள் விபூஷித ராகவ பாதாம். ராகவனுடைய திருவடி வாரத்தில் அடியில் இருந்துகிட்டு ராகவனுடைய திறனார வந்ததுக்கு இது அலங்காரமாக அழகம் உண்டு பண்ணுகிறாய் நீ. அதனால் உன்னால் அலங்கரிக்கப்பட்டதாக அழகு செய்யப்பட்டதாக ஆறுது எம்பெருமான் ராகவனுடைய திருவடி. ஆ ராகவன திருவடி அழகாக இருக்கும்படியாக நீ செய்கிறாய். அப்பேற்பட்ட நீ பாபம் அசேஷம் அபா குரு சேமே என்னுடைய எல்லா பாவத்தையும் நீ தான் போக்கணும். எனக்குள்ள பாவம் கணக்கு இல்லாமல் இருக்கு. எல்லா பாவத்தையும் நீ தான் அபா குருஷே நீ தான் போக்குகின்றாய். அதனால் பாதுகா தேவி நீ என்னுடைய சமோகணத்தை போக்கி எனக்கு நல்ல வழியில் எனக்கு ஈடுபடுத்தி என்னுடைய பாவத்தெல்லாம் போக்கி எனக்கு அருள வேண்டும் என்று சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறபடி கிருபானகத்ராத சுபூரதுஷ்டா மெத்யாருஜா பாரிஷதாம பூபாம் மதாவினிஷ்யான சுகையன்ன திருப்தாம் கஞ்சா சமேதாதிகிருதா நிரோதா. ஸ்லோகம் 946. கிருபானகத்ராத சுபூ அதுஷ்டா
மித்யாருஜா பாரிசதாம பூபா பதாவணி ஸ்தானசுகைஹி நதிருப்தா காந்தியா சமேதா அதிகிருதா நிரோதா. பதாவணி, ஏ பாதுகா தேவியே, நீ எப்படி இருக்க? கிருபாநகத்ராதசுபூஹு, என்ன அந்த லோகங்கள் நீ ராணியாக இருக்கிற காலத்தில் பூமண்டலமாத்தையும் ஒழுங்காக ஆளுகின்றாய். அதனால் ஆடுறதுக்கு காரணம் என்னங்கிட்டேனாக்க, ராமனா ராமனை பிரிந்து மக்கள் அயோத்தியில் எழுதுக்காண்டு கஷ்டப்படுறான். அப்படி பிரிந்து கஷ்டப்படும்னான வாழெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற கிருப்பையினால் நீ அந்த கிராமத்தில் சிம்மாசத்தில் இருந்து நாட்டை எல்லாம் ஆளுகின்றாய். அதனால் நாடு எப்படி இருக்குது அப்படின்னா, ஆனாக எந்த வித குற்றமும் இருக்குது இல்லாமல் இருக்குது. அதாவது நாடுன்னு சொன்னால் அங்கங்கே கொலை கொள்ளை அடி தடி சண்டை வம்பு கலசல் ஏதாவது இருந்துன்னு இருக்கும் இல்லையா? அதை மாதிரி பாதுகா ராஜ்யம் நடக்கிற காலத்தில் எங்கேயும் எந்த விதமான குற்றம் கிடையாதான். அப்போ ஏற்பட்ட ஆனாக எதுவித குற்றம் இல்லாமல் திராத சுபூஹு அப்படி காப்பாற்றப்பட்ட பூமியுடையவளாக இருக்கிறாயினே. ஆக பூமண்டலத்தின் முழுக்குளம் உன்னுடைய கிருபையினாலே எவ்வித குற்றமும் இல்லாமல் எல்லாம் அழகாக நன்றாக இருக்கும்படியாக பூமியை நீ காப்பாற்றினா ஆண்டாக இருக்கிறாய். காரணம் என்னென்னா, நீ எப்போ பெற்ற அப்படின்னா அதிர்ஷ்டம். உன்னிடத்தில் எந்த விதமான கட்டணம் கிடையாது, எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற ஆசை, எவ்வித குற்றமும் இல்லாதவளே. அதோடு கூட உங்கள்கிட்ட முன்னாடி ஒளி இருக்குப்பார் ருஜா மேத்யா. உன்னிடத்தில் ஏதாவது அழகான உயர்ந்த ரகமான ரத்னங்களெல்லாம் உன்னிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. அது பரிசுத்தமான ரத்னங்கள். பரிசுத்தமான ரத்னங்கள்லேருந்து கிளம்பக்கூடியதான ஒளி எப்படி இருக்கு? பரிசுத்தமாக இருக்கும். அப்பேற்ற பரிசுத்தமான ஒளியோடு கூடினவாய் இருக்காய், எவ்வித குற்றமும் இல்லாமல் இருக்கிறவாய் இருக்காய். நீ அப்போ ஏற்பட்டவாள் நீ பாரிஷதாம பூபா. உன்னுடைய தர்பார் மண்டபத்தில் பார்த்தாலும் சபையில் சித்திரரசரெல்லாம் வந்து சூழ்ந்து கிடக்கான். அந்த சித்தர்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிட்டவனாக்க, நிறையா பெரிய சம்பத்து உடையவர்கள் எல்லாரும் தெரிஞ்சா. ஒருத்தர குத்த சித்தர்களுக்குள்ளே ஒருத்தர குத்துற பொறுமை கிடையாது. எல்லாரும் நல்லா உழைத்து நாட்டை நல்ல நிலையில் வச்சு அவர்கள் நல்லாக உயர்ந்த நியாயமான முறையில் கப்பம் வரிகள் எல்லாம் வாங்கி நல்ல பெரிய ஐஸ்வர்யத்தை உடையவர்களாக இருக்கேன் இல்லையா? அப்படி பெரும் ஐஸ்வர்யத்தை உடையிலான உயர்ந்த என்ன சிறந்த ராஜாக்கள் எல்லாம் உன்னுடைய தர்பார் மண்டபத்தில் உனக்கு கப்ப செலுத்த வந்திருக்கான். அது மாதிரி அவர்களோ கூடினாய் இருக்கேன் நீ. அப்போ அரசுகளோடு கூடின நீ சான சுகை நாட்டையெல்லாம் ஆண்டா அந்த சுகம் இருந்தாலும் கூட உனக்கு ராமன் திருவடிங்களையே இருந்து அந்த திருவடி சுகத்தை அனுபவிச்சுள்ளான். அப்படின்னால நிறைய சுகத்தை அனுபவிச்சிருக்கேன் ராமன் திருவடிகள் இருந்து. அது அனுபவிச்சது கூட போராதுங்கிற எண்ணம் நதுரத்தா என்ன அதில் திருப்தி அடையாமல் நீ என்ன பண்ணுறேக்கோ அப்படின்னு கேட்டோம்னாக்க, இன்னும் ஆசை உனக்கு காந்தியா ஆசமேதா கம காந்தோன்னு அர்த்தம். காந்தினா இங்கே வெளிச்சம் அர்த்தம் இல்லை. காந்தின்னு சொன்னாக்க விருப்பம், மேலே மேலே ஆசை தான். மேலே மேலே ஆசையோடு கூடியவர்களாக நீ என்ன பண்ணுற, இந்த நாட்டை ஆளுகின்ற காலத்தில் அதிகிருதாம் இருந்தா அதிகாரம் உடையவளாக இருக்க ராணியான். அப்படின்னால நாட்டை ஆள அதிகாரம் முழுக்க ஒரு இடத்துல இருக்கு. அதனால நீ அனிரோதாம், நீ இந்த நாடு முழுக்கிறோம் சஞ்சாரம் பண்ணுற. நீ எப்படி எவ்வித தடையும் இல்லை உனக்கு, எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு சந்தோஷமாக நாட்டை ஆண்டுருக்கேன். ஆக உன்னுடைய காலத்தில் சித்தரசர்கள் எல்லாரும் கூட சந்தோஷமாக அவனுடைய தர்பார் மண்டலத்தில் சூழ்ந்து உன்னை போற்றி சென்றார்கள். அப்போ ஏற்பட்ட பாதுகா தேவி என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பூமத்திரிக்கா மண்டத்தில் இந்த ரெண்டாவது ஸ்லோகம், முன் ஸ்லோகத்தை நாலு பாதங்களையும் வரிசாக ஒரே வரியில் எழுதுறது. எழுதிவிட்டு இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தையும் நாலு பாதங்களையும் ஒரே வரிசையில் கடைசியிலேருந்து ஆரம்பித்து எழுதுறது. அப்படி எழுதிவிட்டு வாசித்தமானாக்க, இது ஒரு தனி தலைவரை வாசித்தமானா இன்னொரு மின்சான இன்னொரு ஒரு ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கும். இதுவும் இதுக்கு கோமுத்திரிக்கா பந்தன்னு பேர் என்று சாதிக்கிறார். இந்த பந்தத்தினுடைய படம் பின்னாடி வா போடலை. சாரத சௌக்ஷ சமேதா
47 பாதுகாதேவி, நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டா, சாரதச உச்ச சமேதா. சாரதனா ஒரு தாமரை பூக்கள். எப்போ பார்த்தாலும் எம்பெருமானு தாமரைப்பூவில் அவன் திருவள்ளியில் அர்ச்சனை பண்ணுறான். அந்த திருவள்ளியில் அர்ச்சனை பண்ணுற தாமரைப்பூவெல்லாம் யார் மேலே வந்து விழருது? பாதுகாதேவி மேலே விழருது. தெரிஞ்சா எப்போதும் மெல்லிதான வாசனை உள்ள பூக்களால் அர்ச்சிக்கப்பட்டு அந்த தாமரைப்பூவெல்லாம் தன் மேலே மெத்துன்னு இருக்கிறத பார்த்தா இவளுக்கு ரொம்ப சௌக்கியமாக இருக்கு. அதனால சாரச சௌக்கிய சமேதா, இந்த தாமரைப்பூக்களால் அதனுடைய மென்மையை அனுபவிச்சுட்டு தந்து சௌக்கியமாக இருந்துருக்கா பாதுகாதேவி. மேலும் நீ பேர்பட்டவள் சுவாஜ்யான், நீ ராணியான் அப்படின்னால நல்ல உத்தரவு. உத்தரவு போட்டாலும் கண்ணாப்பண்ணா உத்தரவு இல்லை, துகளுக்கு உத்தரவு ஊஞ்சிடுவாளே, அது மாதிரி இல்லாமல் சுவாஜ்யான் அழகான உத்தரவு போட்டிருக்க. நாடு முழுக்கள் நல்ல காரியங்கள் செய்ய முடியாத உத்தரவுகளை அப்பப்போ போட்டுட்டே இருக்கேனே. இன்னும் பேர்பட்டவள் நீ சாகசகாரி அவன ஆசா, சாகசகாரியவனாசாம். சாகசகாரி தெரிஞ்சா ஏதாவது சாகசமான துடுக்கான காரியத்தை பண்ணுறதுல என்ன பண்ணுறவன் பரதன். ஏன் கேட்டால் ராமன் திரும்பி வரலன்னாக்கே சேஷ்யே புரஸ்தாட்சாலாயாக யாவன் அப்படி ஆசிரி. ராமா நீ வரா போனாக்க நான் உள்ளே போக மாட்டேன். தெரிஞ்சா உன்னுடைய இதுக்கு திருமாலிக்கு வாசல்லையே படுத்துட்டு பிராணை விடுவேன் அப்படிங்கிறான். பார்ப்பேன் கட்சியில் வராட்டா நான் ராஜ்ய தாழ மாட்டேன், மறுபடியும் பிராணை விட்டுருவேன் அப்படிங்கிறான். அதனால இந்த பரத ராவன் வர வரையிலும் பரதனை உயிரை காப்பாற்றணுங்கிற கவலை இவளுக்கு பாதுகாதேவிக்கு. அதனால சாகசகாரி, துணிச்சலான சாகசமான காரியத்தை உயிரை விடக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவனாக இருக்கான் பரதன். ராமனுடைய பிரிவினால அவனை காப்பாற்றுவதிலே ஆசா, ஆசையுடையவளாக இருக்கான். அதாவது பரதன் எந்த விதமான தீங்கும் பொல்லாங்கும் செய்து கொள்ளாமல் அவன் ராமன் வரவில்லை, அவன் சுத்தமாக ராமன்கிட்ட ஒப்படைக்கணுமே அப்படிங்கிற ஆசையோடு இருக்கா இந்த பாதுகாதேவி. இன்னும் எப்படி இருக்கா தீரா, எத்தனை பேர் தன்னுடைய சேர்ந்தவர்கள்லாம் பக்தால் எத்தனை பேர் வந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் எல்லாரையும் என்ன காப்பாற்றுறேன், தன்னை சேர்ந்தவர்கள்லாம் அழகாக காப்பாற்றுறவள் நீ தீரா வசுதா. காப்பாற்றுற மாத்திரம் இல்லை, அவரவர்கள் என்ன கேட்குறாலும் அப்போ ரத்தினங்களெல்லாம் நிறையா சம்பத்தை ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்து அவளுக்கு ஒத்தாசை பண்ணுறேன். நவநியாசா, புதிய புதிய ரத்தினங்கள்லாம் அவனிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. தெரிஞ்சுதா சில ரத்தினங்கள்லாம் ரொம்ப ஒசந்தது, ஆற்றுல இருந்தாலேயே ஐஸ்வர்யம் கொட்டுன்னு சொல்லுவாள். அதை மாதிரி ஐஸ்வர்யம் கொட்டக்கூடியதான பல ரத்தனங்கள் உன்னிடத்தில் வைக்கப்பட்டிருக்கேன். அப்போ ஏற்பட்ட உயர்ந்த நிலை இருக்கும் ஞான பதப்பா இதே பாதுகாதேவியே, நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா புவிக்கியாதா. இந்த பூலோகத்தில் நல்ல பிரசித்தியை பெற்றிருக்கிறாய் நீ, உலகம் முழுக்க என்ன பேசிட்டு இருக்கப்போ அப்படி கேட்டுவனாக்க அந்த 14 வருஷமும் பாதுகா ராஜ்யம் நடந்துட்டு இருக்கேன். பாதுகா ராஜ்யத்தில் யாரும் எந்த விதமான தப்பும் செய்யலை, நாமெல்லாம் நந்தி கிராமத்துக்கு போய் பாதுகாராணியை சேவிக்கணும் அப்படின்னு பாதுகையை பற்றின பேச்சே உலகமெல்லாம் நடந்துட்டு இருக்கான். அப்படி மிக புகழ் பெற்றவர்களாக நீ விளங்குகிறாய் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகமும் ஒரு வகையான கோமத்திரிகா பந்தம்னு சொல்லுவார். எப்படின்னு கேட்டால் இந்த ஸ்லோகத்தை மேலே எழுதிவிட்டு கடைசி இருக்கும் இல்லையோ, கடைசியிலேருந்து திருப்பி வாசிக்கிறது. சாரச சௌக்கிய சமேதா ஷாதா பத பாபுவி ஸ்வாஜ்யா, சாகசகாரி யவநாசா தீரா வசுதா நவநியாசா. அப்படின்னு முடியறதும் இல்லையா, நவநியாசான்னு ஆரம்பித்து கடைசியில் அதுலேருந்து ஆர்வம் தலைகளை படிக்கிறது. அப்படி திருப்பி படித்தா இன்னொரு ஸ்லோகம் வரும். என்ன வருது, சான்யா வனதா சுவராதீசானா
ஞாஸ்வா விபுபாத பதாக்கியாதா மே சக்கிய சௌசரசா என்று இந்த ஸ்லோகத்தை திருப்பி வாசித்தா இந்த ஸ்லோகமானது. சன்யாமனதா சுவராதீசானாவரியகாசஹசா விபுபாதபதா ஷாதா மே சக்கிய சௌசரசா. ஸ்லோகம் 948. சன்யாமனதா சுவரா ஈசானாவரியகாசஹசாம் ஞாஸ்வா விபுபாதபதாக்யாதா மே சக்கிய சௌசரசா. இந்த ஸ்லோகம் முன் ஸ்லோகத்தை கடைசியிலே திருப்பி சொன்னால் அதனால வந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எப்பவுமே கவனிப்போம். இந்த மான்யா சான்யாம், சான்யா என்றால் நன்கு பஜிக்கத்தக்கது, எல்லோராலும் கொண்டாடத்தக்கது, எல்லாரும் இப்போ பாதுகா தேவியை மனசில் தியானம் பண்ணலாம், அப்படி எல்லோராலையும் தியானம் பண்ணத்தக்கதாக இருக்கார் இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்படி இருக்கான், அவனதான் யாரார்த்தனை வந்து அடைகின்றாளோ அவர்களுக்கெல்லாம் அவனம் பாதுகாப்பை தா கொடுக்கிறவள், அதனால் எல்லாரையும் ரட்சிக்கின்றவளாக இருக்கார் இந்த பாதுகா தேவி. இன்னும் பேர்பட்டவள் சகசா சுவராம் தெரிஞ்சுதான், மற்றவாளை போல நல்லா ஜபம் பண்ணி தெய்வத்தை வரி தனது வசப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த பாதுகா தேவி இருக்கால இந்த பாதுகா தேவனால் சகசா சீக்கிரம் சுவரா சுகமாக வரிக்கக்கூடியவள், இவளை பற்றி ஜபம் பண்ணி சேவித்து இவளை நமக்கு ரட்சகையாக நாம் அவளை நம்மை காப்பாற்க வரிக்க முடியும், வரித்து பாதுகா தேவியை என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவர்கிட்ட நம்முடைய இஷ்டங்கள்லாம் சொல்ல முடியும். அப்பேற்பட்டவள் சகசா சுவராம் அதீசானாம், இந்த பேர்பட்டவள் அதீசானா எம்பெருமான் இப்படியான அதீசானா எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கானோ அதே மாதிரி இவ்வளவும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் இந்த பாதுகா தேவி. அதீசானாம் வர்யகா, வர்யன்னா சிரேஷ்டமான, கம்னா சுகம், உயர்ந்த சுகத்தோடு கூடினவளாக இருக்கா. எப்போதும் ராமனுடைய அல்லது ரங்கநாதனுடைய திருவடியங்களே இருக்கிறதுனால அந்த ஆனந்தம், பகவானுடைய திருவடியங்களே இருக்க முடியாத ஆனந்தம் சுகம் இருக்கேன், அது எப்போதும் அவளுக்கு இருக்கு. வர்யகா ஞான், ஞானா சர்வஜன், எல்லாத்தையும் அறிந்தவள், அதனால் யார் போய் நான் பண்ணாலும் கூட யார் என்னார் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி அவளுக்கெல்லாம் பரிகாரத்தை அனுகிரகிக்கக்கூடியவள் இந்த பிராட்டி. மேலும் ஸ்வா ஸ்வான்னாக்கம் சொம்னா சொத்து, ஸ்வான்னா சொத்தை உடையவள், உலகத்தெல்லாம் சொன்ன சொத்தாக உடையவள் அப்படின்னு அர்த்தம் கொடுவான். அப்புறம் ஸ்வாங்கிச்ச ஸ்வம் ஆ ஸ்வ ஆ சொன்னமானாக்க என்ன சொத்தாக ஆ பகவானே விழு, ஆன்னா பகவான் இதுதான் விஷ்ணுவுக்கு பேர், அதனால் ஸ்வ ஆனால் சொத்தாக பகவானை உடையவள், அதனால் ரங்கநாதனையே தன்னுடைய சொத்தாக ஆக்கி கொண்டவள் இந்த பாதுகா தேவி. விபு பாதபதாம், விபுன்னா பகவான், அவனுடைய பாதம்னா திருவடி, அந்த திருவடியை இப்பான்னா காக்கிறவள், அந்த காக்குன்ற பிரதாங்கிறவள் இந்த பாக்கும் தன்மையினால கியாதா பிரசித்தி பெற்றவள், ஆனால் ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவி என்று எல்லாரும் கொண்டாடுறான், அவ்வளோ பிரசித்தி பெற்றவள். அப்போ ஏற்பட்ட இந்த பாதுகாதியானவள் மே எனக்கு சரசா சகி, சரசா சரசமான அன்புடையவளான சகி தோழியாக இருக்கிறாள். தோழியாக இருந்தால் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் தப்பு காரியத்தை செய்யாது, நல்ல காரியத்தை எப்படி செய் என்று அப்பொழுது அவளுக்கு ஹிதமாக இருக்க காரியத்தை சொல்லி வேண்டியதெல்லாம் ஒத்தாசை பண்ணி எல்லாம் பண்ணுவாள். அதை மாதிரி பாதுகாதியானவள் எனக்கு உற்ற தோழியாக இருக்கிறாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சேவிக்கன்னு சாதிக்கிறபடி இந்த ஸ்லோகத்தை கடைசியிலேருந்து வாசித்தோம்னாக்க இதுக்கு முன்னாடி வந்த ஸ்லோகம் வந்துடும். அதனால் இந்த ஸ்லோகமும் அந்த ஸ்லோகமும் சேர்ந்து ஒரு அழகான கோமூத்திரிகா பந்தம் என்று சுவாமியினுடைய திருவள்ளம். தாரஸ்பார தரஸ்வர ரசபர ராசா பதாவணி சாராம் தீரஸ்வைரச்சரஸ்திர ரகுபுர வாசரதி ராமசவா. ஸ்லோகம் 949. தாரஸ்பாரதரஸ்வர
ரசபரராசாவணீசாராம் தீரஸ்வைர சரஸ்திர